ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்தில் அழகு எண் ஒன்றில் கணக்கியல் சூழல் கணக்கியல் சூழல் அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது பல்வேறு வகையான விஷயங்களை உள்ளடக்கிய ஒன்று தான் கணக்கியல் சூழல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நடவடிக்கை குறிப்பேட்டில் பதிவு செய்தல் எடுத்தெழுதுதல் மற்றும் இருப்பு கட்டுதல் இருப்பாய்வு தயாரித்தல் வியாபார கணக்கு தயாரித்தல் லாப நட்ட கணக்கு தயாரித்தல் இருப்பு நிலை குறிப்பு தயாரித்தல் இது எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிய ஒன்று தான் கணக்கியல் சூழல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது கணக்கியல் சூழல் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ப அதாவது பல்வேறு வகையான வரிசையான படிநிலைகளை உள்ளடக்கியது தான் கணக்கியல் சூழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்போது ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நடவடிக்கைகளை இனம் கண்டு குறிப்பேட்டில் பதிவு செய்தல் ஒரு நடவடிக்கை இருக்கும்போது அது என்ன மாதிரியான நடவடிக்கை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படி அனலைஸ் பண்ணிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னோட குறிப்பேட்டில் பதிவு செய்யணும் அந்த குறிப்பேட்டில் பதிவு செய்யும்போது கால வரிசைப்படி எந்த டைம்ல அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு மாதத்துல முதல் தேதி நான்காம் தேதி ஏழாம் தேதி அப்படிங்கும்போது பல்வேறு வகையான நிகழ்வுகள் நடந்திருக்கும் போது அதனை கால வரிசைப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா வரிசைப்படுத்தி குறிப்பேட்டில் பதியப்படணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்தெழுதுதல் மற்றும் இருப்பு கட்டுதல் எடுத்தெழுதுதல் மற்றும் இருப்பு கட்டுதல் அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது குறிப்பேட்டில் இருந்து பேரேட்டுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு மாற்றுதலை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எடுத்தெழுதுதல் அப்படின்னு சொல்றாங்க சரியா பதிவுகள் பொதுவாக தலைப்பின் கீழ் வகைப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு பேரேட்டு கணக்கும் எழுதப்படும் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது இப்போ ஒரு கொள்முதல் கணக்கு நம்ம போடுறோம் அப்படிங்கும்போது அந்த பேரேட்டு கணக்கு போடும்போது மேலே டாபிக் தலைப்பு என்ன போடுவோம் அப்படின்னா கொள்முதல் கணக்கு அப்போ அடுத்து விற்பனை கணக்கு போடும்போது மேலே டாப்பிக்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா விற்பனை கணக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒவ்வொரு பேரேட்டு கணக்குக்கும் எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா தலைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த தலைப்புக்கு அப்புறம் பற்று பக்க மொத்த இருப்பு வரவு பக்கத்தோட மொத்த இருப்பு இவர் இது ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு வேறுபாட்டை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இருப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க சரியா அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருப்பாய்வு தயாரித்தல் இருப்பாய்வு தயாரித்தல் அப்படின்னா என்ன பேரட்டோட பட்டியலை வச்சு தான் அடுத்து இருப்பாய்வு அப்படிங்கிற ஒன்று தயாரிப்பாங்க அதாவது பற்று பக்கமும் என்ன சொல்லியிருக்காங்க பக்கமும் வரவு பக்கமும் சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு பதிவை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருப்பாய்வு தயாரித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த படிநிலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வியாபார கணக்கு தயாரித்தல் வியாபார கணக்கு தயாரித்தல் அப்படின்னா என்னென்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ ட்ரேடிங் அக்கௌண்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா குறிப்பிட்ட கணக்காண்டில் வியாபார கணக்கு தயாரிப்பதே கணக்கியல் சூழலின் அடுத்த படிநிலையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அனைத்து வகையான நேரடி செலவு நேரடி வருவாய் இது எல்லாமே வியாபார கணக்கில் மாற்றப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ மொத்த இருப்பும் மொத்த நட்டமும் இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வியாபார கணக்கில் இருந்து நம்ம லாப நட்ட கணக்குக்கு மாற்றக்கூடிய ஒரு ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம் சரியா அப்போது வியாபார கணக்கு அப்படிங்கும்போது நம்ம பற்று பக்கத்துல எதெல்லாம் தயாரிப்பு எதெல்லாம் போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா கொள்முதல் தொடக்க சரக்கிருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொள்முதல் திருப்பம் அதுக்கப்புறம் நேரடியாக செ செய்யக்கூடிய செலவுகள் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த பக்கத்தில் வரும் வியாபார கணக்கில் பற்று பக்கத்தில் வரும் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வியாபார கணக்கில் வரவு பக்கத்தில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் வரும் அப்படிங்கும்போது விற்பனை விற்பனை திருப்பம் இறுதி சரக்கிருப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த பக்கம் வரும் அப்படின்னா நமக்கு வியாபார கணக்கில் வரவு பக்கத்தில் வரும் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாப நட்ட கணக்கு லாபநட்ட கணக்கு தயாரிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா வியாபார கணக்கில் வரக்கூடிய அந்த மொத்த லாபத்தை லாபநட்ட கணக்கில் வரவு பக்கத்தில் பதியப்படணும் பதியப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த வியாபாரத்தில் நடக்கக்கூடிய அனைத்து வகையான நேரடி செலவுகள் பற்று பக்கத்துலேயும் அனைத்து வகையான நேரடி வரவுகள் அது அல்லது மறைமுக வரவுகள் இது எல்லாமே எந்த பக்கம் நம்ம பதியப்படணும் அப்படின்னா வரவு பக்கத்தில் பதியப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருப்பு நிலை குறிப்பு இருப்பு நிலை குறிப்பு அப்படின்னா என்ன இருப்பு நிலை குறிப்பு அப்படிங்கிறதான் ஒரு இறுதியான ஒரு படிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதாவது மொத்த சொத்துக்களும் மொத்த வரவுகளும் இருப்பு கட்டக்கூடிய ஒரு அறிக்கையே இருப்பு நிலை குறிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்ன மேம் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பொறுப்புகள் பக்கத்தில் நமக்கு எல்லாமே என்ன வரும் அப்படின்னா நம்ம திருப்பி செலுத்தக்கூடியவை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸில் இருக்கக்கூடிய முதல் நம்ம வங்கியிலருந்து வாங்கக்கூடிய வங்கி மேல்வரை பற்று இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பொறுப்புகள் பக்கத்தில் வரும் சொத்துக்கள் அப்படிங்கும்போது எல்லா வகையான அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் லேண்ட் அண்ட் பில்டிங் மெஷின்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்கள் பக்கத்தில் இது இரண்டையும் ஈக்குவலாக பண்ணக்கூடிய ஒரு குறிப்பை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருப்பு நிலை குறிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கணக்கியல் சூழல் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கணக்கியலோட நோக்கங்கள் என்ன அப்படிங்கும்போது ஒரு முறையான ஒரு பதிவேடை வச்சுருக்கக்கூடிய முக்கியமான நோக்கம் ஒரு கணக்கியல் அப்படின்னு சொல்கிறாங்க லாப நட்டத்தை ஈஸியாக கண்டறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிதிநிலை அறிக்கை எந்த சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பயனீட்டாளர் தேவைக்கேற்ப தன்னோட தகவல்களை நம்ம கொடுக்கறதுக்காக இந்த கணக்கியல் நமக்கு பயன்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்னோட நிறுவனத்தில் எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காகவும் தன்னோட கடன் எந்த வகையில் நம் தன்னோட நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கடனை எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக அதை சரி செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பையும் க்ரியேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த கணக்கியலின் நோக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கணக்கியல் சூழல் என்னென்ன அப்படிங்கிறதையும் கணக்கியலோட நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் சரியா ஸோ அடுத்த பதிவில் நம்ம அடுத்து என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்